பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு, இந்துக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜை சொல்கிறாங்க. இந்துக்களின் எண்ணிக்கை வந்து 7.8% சரிவு, இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை வந்து 43% உயர்வு, கிறிஸ்தவர்கள் 5% வளர்ந்துருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த கணக்கில் வருது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாமிய வெறுப்பு அதிகமாக பேசப்படுகிற ஒரு தேர்தல் பிரச்சார களமாக இது இருக்குதுன்ற விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்குது. நீங்களுமே கூட தீக்கதரில் அது குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது காலங்காலமாக இந்த இஸ்லாமியர் வெறுப்பை முன்னெடுப்பதற்காக சில நேரேட்டிவ்ஸை அவங்க செட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. நீங்கள் அடுத்து அவங்க கிறிஸ்தவர்கள் வெறுப்பை எடுப்பாங்க, கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் மதம் மாற்றுகிறார்கள் என்பதை பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களை பற்றி அப்படி கடந்த காலத்தில் சொல்லலை. எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக தான் கேரளா ஸ்டோரியை அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. பிறகு வந்து அவங்க எத்தனை மனைவி வேணாலும் வைத்து கொள்ளலாம், ஏராளமான குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள், அப்புறம் அவங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க, அவங்க பாகிஸ்தானுக்கு தான் அவங்க விசுவாசமாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேசபக்தி என்பதே கிடையாது, அவங்க வந்து எப்போதுமே ஜிகாத்தி மனநிலையில் தான் இருப்பாங்க, பொதுவாகவே இஸ்லாமியர்கள் வந்து அந்த அது என்ன ரேடிகலைஸ் பண்ணுறத குடும்பமே சேர்த்து பண்ணுது என்று தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதுக்கு நீங்கள் எந்த இன்க்ளூடிங் பாபர் மசூதியை உட்பட எடுத்திங்கன்னா 500 ஆண்டுகால ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தோன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வரிசையாக பாருங்களேன், இதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கான்னு நீங்கள் தரவுகள் அடிப்படையில் தான் பேசணும், பொதுவாக வந்து பேச முடியாது. அதனுடைய கடைசி அட்டெம்ப்ட் தான் இந்த விஷயம். இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்னு கட்டுரையில் சொல்கிறீங்க. இப்போ அவங்க ஃபேக்சுவலாக ஒன்று சொல்ல வராங்க, அதை நீங்கள் பொய்னு சொல்கிறீங்களா? பொய் அது ஃபேக்சுவல், அதான் அதைத்தான் நான் இப்போ கேட்குறேன். சதவீத அடிப்படையில் இது உண்மையா இல்லையா? 1-2 ஆகிறதும் 1-2 மாறிடுச்சுங்கிறது என் அடிப்படையில் எவ்வளவு? 1 கூடியிருக்குன்னு அர்த்தம், சரியா? சதவீத அடிப்படையில் எவ்வளவு? 100%. 100 110 ஆயிருக்கு அப்படின்னா அந்த 10 உயர்வுங்கிறது எண்ணிக்கையில் 10 பெருசு. ஆனால் சதவீத அடிப்படையில் அது என்னது? 1%. அப்போது நீங்கள் 1 100% சொல்கிறீங்க, 10 என்னன்னு சொல்கிறீங்க, 10% சொல்கிறீங்க, அல்லது ஒரு. அப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான போது அப்சல்யூட் நம்பரை எடுத்துக்கிறீங்க, வேறு சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சதவீதத்தை முன் வைக்கிறீங்க. எனவே இப்போ இந்த தேர்தலுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த தேர்தலை முதல் கட்டம் முடிந்த பிறகு, முதல் கட்டத்தை அவங்க திட்டமிட்டு தான் வைக்கிறாங்க, ஏன்னா தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் அதுக்கு எதிர்ப்பிரச்சாரம் மிக கடுமையாக வரும் என்பது அவங்களுக்கு தெரியும். அந்த காரணத்தினால நீங்கள் வந்து முதல் கட்ட தேர்தலின் போது இதை கொஞ்சம் டவுன் பிளே பண்ணிவிட்டு 2ஆம் கட்ட தேர்தலேருந்து அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க. நீங்கள் 1-2 அப்போ மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு, அல்லது மக்களில் வந்து மக்களின் ஆதரவை திரட்டுகிற அளவுக்கு பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறாங்களா? இப்போ அது வந்து அதை மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க, அதை மக்கள் நம்பிடுவாங்கன்ற பதட்டம் இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு பதட்டம் என்ன? நீங்கள் வந்து இப்போ அதான் இது எல்லாத்தையுமே உதாரணமாக தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உழைச்சி பிழைக்கிறது தானே சரியான வழியாக இருக்கும், திருடி பிழைக்கிறது சரியாக இருக்குமா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டிலேருந்து பொருள் அள்ளிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அள்ளிட்டு போகிறாருன்னு சொன்னால் எனக்கு பயம்னா நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் பணக்காரர் ஆயிடுவார்னு நான் பணம், நீங்கள் இன்னொரு சைடை பாருங்கள். ஒருத்தனை அதுவரை சேமித்து வச்சுருந்ததை ஒரு ஆள் அள்ளிட்டு போகிறான்னு அர்த்தம். ஸோ ரெண்டையும் நீங்கள் வந்து பிரித்து பார்க்கவில்லை என்றால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தேர்தல் என்பது இன்றைக்கி வரும், நாளைக்கு 5 வருஷம் வர இந்த தேர்தல் அல்லது இந்த அரசாங்கம் நீடிக்கு வர இருக்கும். ஆனால் சமூகத்தில் நீங்கள் ஒரு பிளவை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் ஆண்டாண்டு காலத்துக்கும் அது வந்து மிகப்பெரிய காயமாகவும் வடுவாகவும் வேதனையாகவும் இருந்து கொண்டே இருக்கும். தேர்தல் வெற்றி தோல்வியை கடந்து
அப்போ எனவே இன்றைக்கு நரேந்திர மோடி செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய இந்த தேசத்தை பிளவுபடுத்துகிற, மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு செயல். நீங்கள் இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் நல்லெண்ணத்தின் காரணமாக இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கலை. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நீங்கள் பேசுகிறீங்களா, அது நீங்கள் கண்டுபிடிச்ச ஏதோ பெரிய மந்திரமெல்லாம் கிடையாது. வேற்றுமையை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமை இருப்பதனால்தான் இந்தியா உருவாச்சு, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. உணவு முறையில் உங்களுக்கு எனக்கும் வேறுபாடு இருக்குது, உடையில் உங்களுக்கு எனக்கும் வேறுபாடு இருக்குது, வழிபாட்டு முறையில் வேறுபாடு இருக்குது, திருமண முறையில் வேறுபாடு இருக்குது, இருக்கா இல்லையா? நீங்கள் பஞ்சகச்சம் கட்டுறவரை பார்த்து இன்னொருத்தர் கேள்வி பண்ணுறவர் இருக்கார்ல, இன்னொருத்தர் பேண்ட்டு போடுறவரை பார்த்து கேள்வி பண்ணுறவர் இருக்காரா இல்லையா? நீங்கள் நாமம் போடுறதுலேயே வடகளையா தென்களையாங்கிறது ஒரு பெரிய ரணகலம் இருக்கா இல்லையா? ஈவன் இந்துக்கள்லேயே திருநீர் பூசுறதா நாமம் போடுறதாங்கிறதுல பிரச்சனை இருக்கா இல்லையா? எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சாமிக்கு கிடா வெட்டினா தான் சாமி அது அது என்னது, நீங்கள் சாமி கும்பிட்டது மாதிரியே அர்த்தம். ஆனால் இன்னொரு கோயிலில் போய் நீங்கள் வந்து உயிர்களை பழகிட முடியாது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, நீங்கள் திரிபுரா முதல் குஜராத் வரை இருக்கக்கூடிய இந்த பகுதியை எல்லாம் ஒருங்கிணைப்பது என்று வருகிற போது, இந்த வேற்றுமைகளை எல்லாம் கடந்து இணைக்கிற ஒற்றுமைகளை நாம் உருவாக்கினோம். அதுதான் நம்முடைய அரசமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை ஆக்சுவலாக இவர் வந்து பண்ணுறது வந்து, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் இல்லை, இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரம் என்று நீங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக இவர் வந்து பண்ணுறது வந்து, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் இல்லை, இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரம் என்று நீங்கள் சொல்லணும். எல்லாத்தையும் உள்ளடக்கிய தானங்க இந்தியா. இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் தனிச்சட்டம் இருக்குது, அவங்க வந்து பலதார மனம் செய்யலாம், அவங்க அதிகமாக குழந்தை. இந்த கேவலமான ஒரு பிரச்சனையை, பிரச்சாரத்தை நரேந்திர மோடியே முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் தான் சொன்னார், நாம் இருவர் நமக்கு இருவர்னு நம்மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து நாம் ஐவர் நமக்கு இருபத்தைவர்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன இந்த கேடுகட்ட விஷயத்தை சொன்னது நரேந்திர மோடி.